வணக்கம். நான் வே இளஞ்செழியன், தமிழர் வாரியத் தலைவர். இந்த ஆண்டு 2023 ஒரு நிறைவை அடைகிறது. இந்த ஆண்டு பார்த்தோம்னா தமிழர் வாரியம் தனக்கென ஒரு தனி ஒரு அலுவலகத்தை சொந்தமாக வாங்கியிருக்கிறது. அதை தவிர்த்து இந்த ஆண்டு பள்ளி வாரியங்களின் சங்கங்களின் சங்கத்தை நம்ம அமைச்சிருக்கிறோம். எப்பொழுதும் நான் சொல்லுவோம், இந்த மாதிரி டொங்ஜோங் போல் ஒரு நமக்கு தமிழ் பள்ளிகளுக்கும் இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இப்பொழுது அமைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை அரசாங்கமும் நமக்கு தருகிறது. அது ஒரு வளர்ச்சியாக நான் பார்க்கிறேன். ஆனால் கூட இன்று நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது தமிழ் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை. அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இது வருங்காலங்களில் இன்னும் மோசமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கு காரணம் பிள்ளைகளின் பிறப்பு விகிதம். நம் சமூகத்தில் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே போகிறது. இதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு தெரியலை. அப்படி இருக்கும் பொழுது எஞ்சி இருக்கிற பெற்றோர்கள், இப்போ பிள்ளைகள் பிறக்கும் பெற்றோர்கள் எல்லாம் தமிழ் பள்ளிகளுக்கு வந்தால் இந்த பிரச்சனை ஓரளவுக்கு நாம் மட்டுப்படுத்தலாம். அதை எப்படி செய்ய போகிறோம்? அந்த விதத்தில் முன்பை காட்டிலும் இப்போ உள்ள தமிழ் பள்ளிகளுடைய அந்த வெளித்தோற்றம் பெரிய அளவில் மாறி இருக்குது. ஆனால் அது மட்டும் பத்தாது. உள்ளுக்குள்ளே அந்த பிள்ளைகள் பெறும் கல்வி வந்து சிறந்த கல்வியாக இருந்தால் தான் பெற்றோர்கள் தமிழ். இப்போ நீங்கள் கூட உங்களை பிள்ளைகளை எதற்கு அனுப்புவீங்க? அங்கே பிள்ளைகள் நல்லா படித்தா தான் அனுப்புவீங்க. அந்த விதத்தில் போகிற ஒரு பிள்ளை, ஒவ்வொரு பிள்ளையும் நல்ல ஒரு கல்வியை பெறுவதோடு ஒரு தலைமைத்துவ பண்பு இதெல்லாம் கிடைக்கணும். அத்தகைய ஒரு சூழல் தமிழ் பள்ளிகளை உருவாகணும். இதை எப்படி செய்ய போகிறோம்? யார் செய்வார்கள்? தலைமை ஆசிரியர்கள் செய்கிறார்கள், ஆசிரியர்கள் செய்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி நாம் பக்கபலகமாக இருக்க போகிறோம்? அது ஒரு சவாலாக நாம் தமிழர் வாரியம் பார்க்கிறது. அதைத்தான் நாம் செய்வோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து இப்போ செவ்வியல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது வந்து ஒரு இந்த ஒரு வருஷத்தில் கடந்த இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்துக்கிட்டு இருக்குது. வரும் ஆண்டுகளில் இது ஒரு பெரிய விஷயமாக வரும். அதை எப்படி நாம் தமிழ் நம்மளுடைய கல்விகளுக்கு, நம் பிள்ளைகளின் கல்விக்கு, நம் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு, நமது வளர்ச்சிக்கு, ஆசிரியர்களின் வளர்ச்சிக்கு இதை எப்படி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம், எப்படி இதை வந்து ஒரு இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு கேள்வி. இதையும் நம்ம பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செய்வதற்கு உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து தமிழர் வாரியத்துக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். கண்டிப்பாக இதையெல்லாம் செய்வோம். இதை பற்றி நாம் சிந்திக்கிறோம். இதை எப்படி இன்னும் சிறப்பாக செய்ய போகிறோம் பற்றி ஆய்வு நடத்தணும். இதை வந்து எப்படி ஒரு திட்டமாக வகுத்து கொண்டு போய் சேர்க்க போகிறோம் என்பதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய நம் முன் இருக்கும் சவால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த 2024 சிறப்பாக மலரும் என்று நம்புகிறேன். அதற்கு உங்களுக்கு எனது வாழ்த்தை, புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.